சிதர்கள் வணக்கம். எப்பவும் மருத்துவத்தை பத்தி பேசிட்டு இருக்க நாம இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு மனசு கஷ்டமா இருக்கனாலதான் இந்த வீடியோ போட்டது. என்னன்னு பார்த்தோம்னா, அந்த ஜோதிஸ்ரீ துர்கான்ற பொண்ணு ஒரு நீட் எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடியே ஒரு அச்சத்தினால மதுரையை சேர்ந்த இந்த பொண்ணு பார்த்தா மரணிச்சது எல்லாருக்குமே பெரிய ஒரு மன துயரமா இருக்கக்கூடியது. அதாவது எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க, ஒரு எய்ம் வைக்கிறது எல்லாருக்குமே இயல்பானதுதான். எக்ஸாம் எழுதி அதில் வரக்கூடிய தோல்விக்காக இறந்து போகிற பிள்ளைங்க நிறையா, கிடைக்கலன்னு இறந்து போகிறவங்க நிறையா. நம்ம அதாவது உலகத்தில்னு பார்த்தோன்னா, இந்த பிரபஞ்சத்தில் நம்ம எல்லாருமே நல்லா படிக்கணும், நல்ல ஒரு பதவிக்கு வரணும், அதெல்லாம் எதிர்பார்க்கறது இயல்பு தான். யூஸ்வலாக வந்து அந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா, அவங்க அம்மா அப்பா மேலே எவ்வளோ பிரியம் வச்சுருந்தாங்க, அவங்க சகோதரர் மேலே எவ்வளோ பிரியம் வச்சுருந்தாங்க எல்லாமே தெரியுது. ஆனால் இவ்வளோ தூரம் ஒரு நல்லா படித்து ஒரு நீட் எக்ஸாம் ஏற்கனவே எழுதுனா என்ன, திரும்ப எழுதி கிடைச்சாலும் ஓகே, கிடைக்கலன்னா உலகத்தில் எத்தனையோ துறை இருக்கே. எல்லாருமே மருத்துவர் ஆகணும், எல்லாருமே இன்ஜினியர் ஆகணும், எல்லாருமே கலெக்டர் ஆகணும், எல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ், இது மட்டும்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய துறைகளா? இதை தாண்டி எத்தனையோ இருக்கு இல்லையா? அதனால தான் இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறது, ஏற்கனவே நம்ம அனிதாவாக இருக்கட்டும், இந்த ஜோதிஸ்ரீ துர்காவாக இருக்கட்டும், ஹால் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு இறந்து போயாச்சு, திரும்ப அந்த ஹால் டிக்கெட் கிடைச்சிச்சு, ஆனால் போன உயிர் திரும்ப கிடைக்க போகிறது இல்லையா? ஸோ அதனால தான் ஒரு குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், அதாவது மாணவ மாணவிகளுக்கு மனசளவில் ஒரு தைரியத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த நான் ஆக்சுவலாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறது என்னென்னா, ரெண்டு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதில் வந்து என்னென்னா, அதாவது நம்ம இந்த பேரண்ட்டுகளோட இழப்புன்றது, ஏன்னா இருக்க கஷ்டங்கள்லே புத்திர சோகம்ன்றது ஒரு தவிர்க்க முடியாத, ஒரு ஏற்றுக்க முடியாத கொடுமை. அது அவங்களுக்கு நம்ம என்ன ஆறுதல் சொன்னாலும் அவங்களுக்கு தாங்கிக்க முடியாது. இருந்தாலும் எல்லா பெற்றோர்களுக்கும் சரி, ஆசிரியர்களுக்கும் நான் சொல்ல நினைக்கிறேன் என்னென்னா, ஒரு குழந்தைங்க வளரும் போது அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம மோட்டிவேட் பண்ணுறோமோ, அதே போல் அவங்க வந்து ஒரு 9th 10th மேலே, ஏன்னா இப்போ எப்படின்னா மார்க் தான் உலகம், மார்க் இல்லைன்னா வந்து வாழவே முடியாதுன்ற மனநிலையில் தான் எல்லா மாணவ மாணவிகளுமே இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் எந்த அளவுக்கு முக்கியமோ அது போலவே எதிர்மறையாக ஒருவேளை மாறி நடந்தால் அந்த இடத்துல எந்த அளவுக்கு தன்னம்பிக்கையா ஜெயிச்சு நிக்கணுங்கிறதையும் எல்லாருக்குமே, அதாவது மார்க் முக்கியம், நம்ம அடுத்தது வந்து பிளஸ் டூ முடிச்சோடனே அடுத்து இதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நம்ம அவங்க நிறைய ப்ரெஷர் இருந்தாலும் கூட, நம்ம ஒவ்வொருமே எய்ம் பண்றது எல்லாமே கிடைக்கணும் தான் ஆசைப்படுறோம். ஆனா இந்த பிரபஞ்சத்துல எப்படி பகல்னா அடுத்து ஒரு இரவு வருதோ, இரவுக்கு அடுத்து ஒரு பகல் வருதோ, இது போல எல்லாமே நன்மை தீமைகள் மாறி மாறி வரும் தான். அந்த இயற்கை நேரடியை மாற்ற முடியாது. நம்ம நினைக்கிறது கிடைச்சிடணும் அப்படின்னு தான் நம்ம முயற்சி பண்றோம். ஒருவேளை கிடைக்காவிட்டாலும் அடுத்த சூழ்நிலை அதுல இருந்து மாறி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் குழந்தைங்களுக்கு வந்து, அதாவது மாணவ மாணவிகளுக்கு அந்த தேர்வுக்கு போறதுக்கு முன்னாடியே மனநிலை கொஞ்சம் பக்குவப்படுத்தி வைங்க. ஏன்னா இது போல இழப்பை நம்ம மீண்டும் சந்திக்காமல் இருக்கணும்ன்றதுக்காக தான் இது என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோளா சொல்றேன். அது போலவே மாணவர்களும் வந்து என்னன்னா, ஒவ்வொருத்தருமே நம்ம எதிர்பார்க்கிற கிடைக்கணும், ஒருவேளை கிடைக்கல இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம், இப்போ என்னோட அம்மா அப்பா என்ன எதிர்பார்த்துப்பாங்க, நான் நல்லா படிக்கணும், நான் டாக்டர் போகணும், நம்ம வந்து லைஃப்ல நல்லா வரணும்னு நான் என்ன பண்ணுவேன், என்னோட குழந்தைக்கும் அதை தான் எதிர்பார்ப்பேன். இது இயல்பு. என்னோட குழந்தை என்ன பண்ணுவான், அவனோட குழந்தைகிட்ட இதே விஷயத்த தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் எந்த பெற்றோருமே மார்க் வாங்கலை, டாக்டருக்கு போகலைன்னா இறந்து போகணுன்ற ஒரு கொடுமையான விஷயத்தை எந்த பெற்றோரும் எதிர்பார்க்க போகிறதே கிடையாது. நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், நல்ல இடத்துல வந்து சீட் வாங்கணும், இது அனைத்து பெற்றோர்களின் ஒரு இயல்பான ஆசை, கனவு எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த கனவுக்கு மீறி ஒரு மார்க் கிடைக்கலன்னா உடனே குழந்தையோட உயிர் போகணும் அப்படின்ற சூழ்நிலை யாருமே ஏற்றுக்க முடியாது. இதை பொதுவாக வந்து ஒவ்வொரு என்னோட காலேஜில் நான் படிக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, என்னோட பேஷண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையுமே நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம நாளைக்கு நம்மளோட குழந்தை அந்த விஷயத்தை செஞ்சால் நம்ம அதை ஏற்றுக்குவோமா அப்படின்னு இந்த பொண்ணு ஒரே ஒரு நிமிஷம், இது நாளைக்கு எல்லாருமே படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், கல்யாணம் பண்ணுறோம், குழந்தை பெற்றுக்கிறோம், அடுத்து என்ன பண்ணுறோம், திரும்ப அந்த குழந்தைய வளர்க்குறோம், ஆளாக்குறோம், இதை தான் இயல்பான நீதியாக இருக்குது. அப்போ இந்த பொண்ணு வந்து ஒரே ஒரு நிமிஷம் நாளைக்கு தன்னோட பொண்ணு இதே மாதிரி படித்து ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஃபெயில் ஆகிடும்னு பயத்தில் அந்த குழந்தை சூசைட் பண்ண போனால் இந்த பொண்ணால் ஏற்றுக்க முடியுமான்னு ஒரே ஒரு செகண்ட் யோசிச்சுருந்தா இந்த மரணம் கண்டிப்பாக சம்பவிச்சிருக்காரு. ஏன்னா தன்னோட குழந்தைக்காக தன் கண்ணு முன்னாடி இறந்து போகிறது எந்த பெற்றோரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த சூழ்நிலை ஒரே ஒரு நிமிஷம் இந்த பொண்ணு யோசிச்சிருந்தா இந்த உயிர் போயிருந்திருக்காது. நான் வந்து அதாவது நீட் எக்ஸாம் சரியா தவறா இந்த இதுக்குள்ளார நான் பேசவல்ல. ஏன்னா இன்னைக்கு நீட் எக்ஸாம்
இப்போ நான் படிக்கும் போது பிளஸ் டூ முடிச்சப்ப என்ன இருந்துச்சு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு பிளஸ் டூ மார்க் பத்தலைன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி வரலாம் திரும்ப வந்து என்ட்ரன்ஸ் மார்க் வேணும் இப்போ எனக்கு வந்து நான் ஆக்சுவலாக சித்தா டாக்டர் எல்லாருமே எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்றதான் கனவா இருந்தது எம்பிபிஎஸ்க்கு பார்த்தா என்ட்ரன்ஸ்ல ரெண்டு மார்க் குறைஞ்சிடுச்சு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் அடுத்து வந்து ஏன்னா யோசிக்கும் போது எல்லாரு கண்ணுக்கும் தெரிஞ்சது எம்பிபிஎஸ் மட்டும்தான் எம்எம்சியில படிக்கணும் மட்டும்தான் இதுதான் கனவு ஆனா அதை தாண்டி உலகத்துல எத்தனையோ மருத்துவத்துறை தான் போகணுமா மருத்துவத்துறையில எத்தனையோ இருக்கு அதை தாண்டி ஒவ்வொரு தொழிலுமே புனிதமானதுதான் அவங்கவுங்க செயல்படுற விதத்தை பொறுத்ததுதான் எல்லா துறைகளுமே சேவையோட உள்ள துறைகள் தான் அதனால தயவு செய்து இனிமே எந்த விதமான இழப்பையும் ஏற்படுத்தக்கூடாது யாரும் வந்து மனசு உடைஞ்சு போக கூடாதுன்றதுக்காக தான் இதை சொல்றேன் யாரும் மத்தவங்க நினைப்பாங்களே அவங்க நம்மள சொல்லிடுவாங்க அவங்க கேலி பண்ணுவாங்க அப்படின்லாம் தயவு செய்து நினைக்க வேண்டாம் அதாவது யார் உங்களை ஏளனமா பேசுறாங்களோ அந்த அத்தனைகளையும் விதைகளாக மாற்றி உங்க மனசுல போடுங்க அதுக்கு டெய்லி வந்து தண்ணி ஊத்துற மாதிரி உங்களோட மன வேதனைகளை வந்து தினம் தினம் அசை போடும் போது ஒரு வைராகியம் வரும் ஜெயிச்சே திரணும்ன்ற வெறி வரும் அதாவது நமக்கு நினைச்சது கிடைச்சா போராடுங்க அதே நினைக்கிறது கிடைக்கலையா வேற விதத்துல வெறித்தனமா போராடுங்க உங்களால ஜெயிக்க முடியும் தயவு செய்து உயிரை போக்கிக்கிறது ஒரு கோலத்தனம் அந்த பொண்ணுக்கு இந்த கோலத்தனத்துக்கு பதிலாக கொஞ்சம் வந்து நம்ம கிடைக்கலையா அடுத்து வெறித்தனமா செயல்படணும் அந்த கோலத்தனம் மாதிரி வெறித்தனமா இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம வந்து இழந்திருக்க தேவையில்லை பொதுவாக பேரண்ட்டும் சரி ஒரு ஆசிரியர்களும் சரி அதாவது ஒவ்வொரு மாணவ மாணவிகளையும் உருவாக்குறதுல எந்த அளவு பெற்றோர்கள் வந்து அக்கறை எடுத்துக்கிறாங்களோ அதே போலவே அவங்கள உருவாக்குறத ஆசிரியர்கள் பெரும்பங்கு எடுத்துக்கிறாங்க ஸோ நான் அவங்கள்ட்ட கேட்டுக்கிற ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா யூஸ்வலாக வந்து குழந்தைங்க பெருசாக வர வர அவங்களுக்கு எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணுறோமோ அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்க வைக்கிறோம் அதாவது அவங்க ஸ்கூல்லே வந்து ஏற்கனவே இருந்த சீனியர்ஸை பேச வைக்கிறது எல்லாமே ஓகே பட் அவங்களுக்கு இது எல்லாமே மோட்டிவேஷனல் ஸ்பீச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இது எல்லாமே மனசை ஊக்கப்படுத்தும் அதே சமயத்தில் சில நேரங்களில் கண்டிப்பாக நம்ம வந்து எல்லா இதுலேயும் வந்து நம்ம நினைக்கிறது கிடைக்கும் எதிர்பார்க்கறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு கண்டிப்பாக கனவு காண முடியாது ஒருவேளை மாறி நடந்தால் அதற்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஆப்போசிட் சைடும் சொல்லி அவங்கள மனசை தைரியப்படுத்தி வைக்க வேண்டியது ஒரு முக்கியமான கடமை ஏன்னா இப்ப நிறைய பேர் பாருங்களேன் ஒண்ணுமே படிக்காதவங்க சாதாரணமா வந்து சாதாரண ரொம்ப ஏழ்மைப்பட்ட குடும்பத்தில இருந்து வரவங்க கூட பெரிய சாதனை செய்யறாங்க அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம்னா அவங்களோட உழைப்பு நேரம் தவறாம அவங்களோட நாணயம் இது மாதிரி விஷயங்களை வச்சு முன்னேறவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க பிள்ளைங்க இவ்வளோ படிக்கிறாங்க இவ்வளோ வந்து ஆர்வப்படுறாங்க படிக்கிறாங்க எல்லாமே ஓகே ஆனால் ஒருவேளை இதில் கிடைச்சிது கிடைக்கல எதுவாக இருந்தாலும் அதை மனசெலவில் ஏற்றிட்டு அதுக்கு பிறகு வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் எந்த அளவுக்கு நம்ம மோட்டிவேட் பண்ணி கொண்டாடணுமோ அதை வந்து ஆப்போசிட் சைடும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி கொண்டாந்துருந்தா இது போல இழப்பு ஏற்படாது அப்படின்றத நான் யோசிக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைங்களும் ஒவ்வொரு விஷயத்தையும் சமாளித்து வெளியில் வரணுன்ற பக்குவத்தையும் கொஞ்சம் எடுத்துக்கணும் ஏன்னா தாய் தந்தையருக்காக இவ்வளோ யோசிக்கிற குழந்தை படிக்கணும் பேர் வாங்கணும் எல்லாமே ஓகே இவ்வளோ பெரிய இழப்பை அவங்க அப்பா ஹார்ட் பேஷண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு தன்னோட பொண்ணு மார்க் எடுக்கலை அப்படின்னா அது ஒன்றும் பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிறது இல்லையே கஷ்டப்படுவாங்க நாலு நாள் கஷ்டப்படுவாங்க ஐயோ மார்க் போயிடுச்சு அப்படின்னு ஆனா இந்த உயிர் போனதாக ஒரு ஹார்ட் பேஷண்ட் அவர் எப்படி ஏத்துக்குவாரு எப்படி தாங்கிக்க முடியும் அந்த பொண்ணு அந்த ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சிருந்தா இந்த நிலைமை நம்ம நம்மளோட குழந்தை சூஸ் பண்ணா அதை நம்ம ஏத்துக்குவோமான்னு கொஞ்சம் யோசிச்சிருந்தா இந்த மனநிலை மாறிந்திருக்கும் அதனால அதாவது குழந்தைகள் தன்னை பெற்றோர் நிலையில வச்சு சிந்திக்கிற மனப்பான்மை கொஞ்சம் வளர்த்து கொடுத்தால் இந்த தற்கொலை மட்டும் இல்ல பிற அசம்பாவிதங்கள் நடக்காமலும் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம குழந்தைக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நம்ம என்ன செய்வோம் அப்ப நம்ம இந்த தவற செய்யலாமா செய்யக்கூடாதான்றதையும் யோசிப்பாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம இனிமேல் இது போல பிரச்சனைகளை வந்து கண்டிப்பா நடக்காமல் இருக்கணும் அப்படின்றத நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சித்தர்கள் வணக்கம்.